ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிக்கு சூப்பரான தக்காளி தோசை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து மாவு புளிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, நம்ம அரிசி ஊற வச்சு அரைச்சிட்டு உடனடியாகவே வந்து நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். தக்காளி பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த தோசை வந்து பிடிக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி 125 கிராம் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே வந்து 4 மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு 3 வாட்டி கழுவிட்டு ஊற வச்சு எடுத்துட்டேன். இப்போ நம்ம தோசைக்கு வந்து அரைச்சி எடுத்துட்டு உடனடியாக நம்ம தோசை ஊற்றிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா கழுவி அரிசியை வந்து வடித்து சேர்த்திக்கோங்க. தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. சோம்பு நல்லா வாசனையை கொடுக்கும். காரத்துக்கு வந்து தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை. இந்த அளவுக்கு வந்து இந்த சைஸில் 3 தக்காளி பழம் வந்து சரியாக இருக்கும். நாட்டு தக்காளி பழம், ஸோ நல்ல புளிப்பு இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்திக்கோங்க. நான் மறந்துட்டேன், முதல்ல வந்து தண்ணி சேர்த்தாமல் வெறும் தக்காளியிலேயே அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்த மாவு வந்து ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி வந்து லைட்டாக திரு திருன்னு இருந்தால் தான் வந்து தோசை வந்து நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாவு எல்லாமே வந்து நான் பவுலுக்கு மாற்றிடுறேன். இப்போ மாவை வந்து நான் ரெண்டாக பிரிச்சுக்கிறேன். ஒன்று வந்து கெட்டியான அடைகள் மாதிரி வந்து வெங்காயம் போட்டு தட்டி எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் பிடிக்காதவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தோசைகளை வந்து நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ வந்து கெட்டியாக ஊற்றுறதுக்கு வெங்காயம் தாளித்து எடுத்துக்கலாம். கடலெண்ணெயில் வந்து கடுகு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துறேன். உங்களுக்கு கடலைப்பருப்பு பிடிக்கும்னா நீங்கள் அதுவும் சேர்த்திக்கோங்க. கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்திருக்கேன். வெங்காயம் சேர்த்துறது தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். பெரிய வெங்காயமும் நீங்கள் சேர்த்திக்கலாம், பட் சின்ன வெங்காயம் இன்னும் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நமக்கு வந்து வறுபட்டா போதும். கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை. இது எல்லாத்தையுமே வந்து கெட்டியாக இருக்கக்கூடிய மாவில் வந்து கலந்து வச்சுக்கோங்க. இதில் வந்து உப்பு செக் பண்ணி பார்த்துருங்க. நம்ம வந்து அரைக்கும் பொழுது தான் உப்பு போட்டோம். ஸோ வெங்காயம்லாம் போட்டதுக்கப்புறம் எந்த அளவுக்கு உப்பு இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அடை கலக்கிறதுக்கு வந்து நிறைய வெங்காயம் போட்டு சூப்பரான மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. முதல்ல வந்து தண்ணி ஊற்றி கரைச்ச மாவில் தோசைகளாக வந்து மெலிசான தோசைகளாக ஊற்றி எடுத்துக்கலாம். தோசையிலேயே வந்து ஏற்கனவே காரம் இருக்கும், அதனால் நம்ம வந்து ஒயிட் கலர் தேங்காய் சட்னி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த தோசைக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கடலெண்ணை விட்டு ரெண்டு பக்கம் மிதமான தீயில் வச்சு நல்லா பொன்னிறமாக வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அரிசி மட்டும் சேர்த்திருக்கிறதுனால கொஞ்சம் கிறிஸ்பாக தான் இருக்கும் உங்களுக்கு தோசை. சூப்பராக நம்மளுடைய தக்காளி தோசைகள் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், லைட்டாக கொஞ்சம் அந்த ஓரங்கள் எல்லாமே வந்து கிறிஸ்பாக இருக்க மாதிரி இருக்கும். கலரும் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் கலரில் இருக்குது. அடுத்து வந்து நம்ம வெங்காயம் போட்டு கலந்த மாவு வந்து சின்ன சின்ன அடைகளாக வந்து தட்டி எடுத்துக்கோங்க. நல்லா மிதமான தீயில் வச்சுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா பொன்னிறமாக வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். வெங்காயம் மல்லி இலையெல்லாம் போட்டிருக்கிறதுனால அந்த தோசையை விட இது வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா சூப்பரான தக்காளி தோசையும் அடையும் நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.